வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பர் சர்க்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணிக்கு விண்ணப்பதாரர்களுக்கான நேர்காணல் டேட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். என்னென்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்குமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் இது வந்து பொதுவான விஷயம். நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் எல்லா டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணுனா எல்லாருக்குமே பொதுவாக பொருந்துகிற மாதிரியான விஷயங்கள் தான். அதனால் வந்து நீங்கள் இந்த புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் மட்டும்தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுமே கம்பல்சரி இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். இது கம்பல்சரி எல்லாருக்குமே தேவைப்படுற ஒன்று தான். ஸோ அதனால் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தேவைப்படும் போல் அப்படின்ற மாதிரியெல்லாம் யாரும் யோசிக்க தேவையில்லை. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கால்நடை பராமரிப்பு துறையால் காலியாக உள்ள கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பதவிக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து விண்ணப்பதாரர்களுக்கான நேர்காணல் தேர்வு துணை இயக்குனர் அலுவலகம், அதாவது நேர்காணல் தேர்வு எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உங்கவுங்க டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஒரு இடத்துல நடக்கும். ஸோ அதோட டேட்டை பார்த்துக்கிங்க, எந்த டேட்டில்னா 7-24 இந்த டேட்டுக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக 8, 9, 13, 14, 15, 16, 18 மற்றும் 23 ஆகிய 8 நாட்கள் நீங்களாக, அதாவது இந்த 8 நாட்கள் இல்லாமல் மீதி நாட்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து உங்கவுங்க டிஸ்ட்ரிக்டில் வேறு வேறு டேட்டில் நடக்கும். ஸோ கரூரில் வந்து 10ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஸோ 10ஆம் தேதி மட்டுமா இல்லை குறிப்பிட்ட நாட்கள் இருக்கா அப்படின்றது தெரியும். உங்களுக்கு வந்து இது சம்மந்தமாக ஹால் டிக்கெட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன டைமிங்கில் நடக்கும்னா 9:30 to 1 மணி வரையும் நடக்கும், ஈவினிங்கில் 2:00 to 5:30 வரையும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு அவர்கள் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டிருந்த முகவரிக்கு நேர்காணலில் கலந்து கொள்வதற்கான நேர்முக அழைப்பாணையை தனியே அஞ்சலில் அனுப்பப்பட உள்ளது. அதாவது உங்களுக்கான ஹால் டிக்கெட் உங்களோட அட்ரஸ், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணின அட்ரஸுக்கு அதில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பிட்டுள்ள நாளில் அழைப்பாணை கடிதத்துடன் அனைத்து அசல் சான்றுடன் நேர்காணலில் தவறாது முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது அசல் எடுத்துக்கணும், அதோட ஒரிஜினல் எல்லாமே எடுத்துக்கணும், நகலும் எடுத்துக்கணும் கம்பல்சரி. ஸோ அதே போல் உங்களோட ஹால் டிக்கெட் அதையும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிலருக்கு வந்து அழைப்பாணை கடிதம் கிடைக்கவில்லை, ஹால் டிக்கெட் கிடைக்கலைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் அழைப்பிதழ் பெறவில்லை என்றால் அவர்கள் தகுந்த ஆதாரத்துடன் சம்பந்தப்பட்ட மண்டல இணை இயக்குனர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று அதன் நகலை பெற்றுக்கொள்ளலாம், அதாவது ஹால் டிக்கெட்டோட நகலை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நேர்முக அழைப்பானை இல்லாதவர்கள் நேர்முக தேர்வு வளாகத்தில் செல்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதாவது உங்களோட ஹால் டிக்கெட் உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களை உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோவிட் இஷ்யூஸ் இருக்கிறதுனால முகக்கவசம் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதையும் எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்குமே இருக்கிறது, டேட்டு வந்து வேரியாகும். இது வந்து புதுக்கோட்டையில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன், இது வந்து டேட்டு வந்து வேரியாகும். இது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் மட்டும்தான் இந்த டேட்டில் வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு ஒரு டேட்டில் நடக்கும். கரூரில் வந்து 10ஆம் தேதி நடக்க போது. ஸோ 7-24 அப்படிங்கிறது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இருக்கிறது. ஸோ இப்போ வந்து நேர்காணலுக்கு ரெடியாக இருந்தீங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணினீங்க அப்படிங்கிறது. ஸோ இது வந்து 2018 இந்த இயரில் வந்ததுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்திருக்காங்க, இப்போ நேர்காணலுக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ நேர்காணல் பதவி மட்டும்தான். ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமாக அட்டன் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.